ஸோ கீஸ் நான் உங்ககிட்ட இருந்தேன் பானி நம்ம ஓஷோ அவர்களுடைய அந்த மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ ஹிடன் மிஸ்ட்ரீஸ் இங்கிலீஷில் ஸோ அந்த நூலை பற்றி தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்துருக்கோம் முந்தைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீர்த்த தலங்கள் ஸோ புனித தலங்கள் அதெல்லாம் போவதற்குண்டான முக்கியத்துவம் என்ன அதெல்லாம் எதற்காக உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவில் பார்த்துடணும் இப்போ ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா அது என்ன அந்த இடத்துல மட்டும்தான் போனால் தான் வேலை நடக்குமா எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் சாமி விட்டுன்னா நடக்காதா இல்லை இந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம வீடு புறக்கலை காட்டினா அது வேலை நடக்காதா அப்படின்னு கேட்டேன் கேட்குறக்கூடிய ஆட்கள் உண்டு இல்லைங்களா உண்மை தான் கேட்குற கேள்வி எந்த விதமான தவறும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி மழை பெய்வதில்லை ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல ரொம்ப குறவாக இருக்கும் ஒரு இடத்துல பெய்யவே பெய்யாது அது இன்னும் பாலைவனமாக இருக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல பனியே பெய்யும் ஒரு சில இடத்துல ஐஸ் கட்டி கூட உண்டு பண்ண முடியாது அவ்வளோ இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் பூமிக்கு அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் இருக்குது ஸோ இது வந்து ஜியலாஜிக்கல் சேஞ்சஸ் அது போல தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடங்களில் அந்த சக்தி மையம் அதாவது எலெக்ட்ரோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதை தெரிந்து கொண்ட நம்மளுடைய ஞானியர்கள் தான் அதை பாதுகாக்க பாதுகாத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் அந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க பிற்காலத்தில் வந்து அவர்கள் அந்த இடத்துல நிலை கொண்டார்கள் அதாவது சமாதி கொண்டாங்க அந்த இடங்கள் வந்து ஒரு ஒரு ஆலயங்களாக உண்டு செய்யப்பட்டது இப்போ இந்த ஆலயங்கள் உண்டு செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து அவர்கள் சமாதி கொண்டதுனாலயா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த சக்திகள் அப்படிங்கிறது வந்து கால அந்த அந்த சக்திகள் வந்து இடத்துல இடத்துல ஒரு மையம் அது அப்படியே பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடத்துல அந்த கட்டிடங்கள் அதாவது இன்னைக்கு நம்ம கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கட்டி வைத்து இவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த தியானம் கொண்டு ஆன்ம முன்னேற்றத்தின்படி இவர்களுடைய சக்தியும் அந்த இடத்துல பெருக்கி சோ அது அடிஷ்னல் பூஸ்டப் மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கும் பொழுது அந்த இடம் இன்னும் அதிகப்படியான ஒரு ஆற்றல் பெற்றதாக அந்த இடம் ஆகிறது அப்போ இந்த இடத்திற்கு போய் நம்மளுடைய அந்த உள் ஒளி காண்றது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விடை தேடுவதற்காக அந்த இடத்திற்கு போகும்பொழுது நமக்கு அந்த சக்தி உள்ளே கிரகிக்க தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அபரிமிதமான ஆற்றல் அப்படிங்கிறது நம்மளால் அந்த இந்த இடத்திற்கு போய் உணர முடியும் இதனால தான் பழைய கோயில்கள் புனித தலங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தீர்த்த தலங்கள் அப்படிங்கிறதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அப்போது ஒரு இந்த 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 பாதையில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக இல்லை அந்த சக்தி வந்து கிரகிச்சு என்னுடைய தேவைக்கு நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக ஒரு பயணம் ஒரு ஒரு அந்த பாதையில் பயணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு எப்படி எடுத்துக்காட்டை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அடையலாம் அதற்கு ரெண்டு வழி இருக்குது அழகான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் அவர் ஓஷோ சொல்கிறது ஒரு படகை செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு வழியில் செலுத்தலாம் ஒன்று நம்ம பாய்மரத்தை விரிச்சிட்டு ஸோ அந்த செயல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாய்மரம் அதை விரிச்சுட்டு காற்று ப திசையில் நம்ம அந்த படகு வந்து சரியாக பாய் இது மட்டும் பண்ணிகிட்டே வந்தால் போதும் காத்தினுடைய வேகத்தை வச்சு நம்ம பாட்டுக்கு எந்த சிரமமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அப்படியே கடத்தி போயிட்டே இருக்கலாம் இது ஒன்று இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாய்மரம் விரிச்சாலும் சரி அந்த சுக்கான் நம்மளுடைய அந்த இது இருக்கும் இல்லையா இதுக்கு தான் இங்கிலீஷில் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த சுக்கான் அதை பயன்படுத்தி நம்ம வந்து தள்ளிட்டும் போகலாம் இந்த ரெண்டு வழியில் ஒரு படகு நம்மளால் செலுத்த முடியும் ஆன்மீக முன்னேற்றமும் இது போலவே தான் ஒரு ஏற்கனவே ஒரு எனர்ஜி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம உட்காந்து நம்ம பாய் பேசாமல் அந்த இடத்துல உட்காந்து அந்த அந்த எனர்ஜி நம்ம மேலே வேலை செய்கிறதுக்கு அனுமதிச்சோம் அப்படின்னு சொன்னால் போதும் அந்த பாய்மரம் பாட்டுக்கு ஓப்பன் ஆயிரும் அந்த காற்று பாட்டுக்கு அடிக்க நம்ம வாட்டுக்கு பயணித்து போயிட்டே இருக்கு நம்ம எந்த சிரமப்படம் வேண்டாது வாட்டுக்கு இது வேண்டாம் ஸோ அதற்கேற்ற மாதிரி ஒரு எனர்ஜி சென்டர்ஸ் தான் இந்த தீர்த்த தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி இல்லாமல் நம்மளே அந்த சுக்கான வச்சு நம்ம அந்த படகை வந்து செலுத்தவும் முடியும் அப்படின்னா என்ன சுய முயற்சியின் மேல் அப்போது அந்த மாதிரி தலங்களுக்கு போகாமல் வேறு இடங்கள்லேயே இல்லை வீட்டிலேயே உட்காந்து நம்ம அந்த தியானத்தின் மூலமாக நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை மேல் நிறுத்திக்கலாம் ஆனால் அந்த இடத்திற்கு சென்று நமக்கு அடையக்கூடிய அந்த ஒரு முன்னேற்றத்தை காட்டிலும் இங்கே அதிகப்படியான ஒரு எஃபர்ட் அப்படிங்கிறது போட வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது பிகாஸ் இந்த இடத்துல நேச்சுரலாக அந்த எனர்ஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அந்த எனர்ஜி நம்மலாம் உருவாக்கணும் அந்த இடத்துல இங்கே நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எந்த இடத்துல உட்காந்து நம்ம தியானம் செய்கிறோம் தவம் பண்ணுறோம் அப்போ இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ என்னன்னா பெரிய ஞானியர்கள்லாம் பண்ணாங்களே பண்ணினாங்கப்பா அவங்களுக்கு அவங்கள வந்து சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு தெரியும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் அவங்களை வந்து அண்டாமல் பிற எண்ணங்கள் வந்து இவர்களை அண்டாமல் பாதிக்காமல் சுற்றுச்சூழலில் இவர்களை எந்த பாதிப்பும் பண்ணாமல் இவர்களை வந்து இவர்களால் தற்காத்துருக்கு அவர்களுக்கு தெரியும் ஏன்னா யார் ஒருவன் வந்து ஒரு தியானத்தில் அமைதியாக உட்காடுறனோ அவனுடைய மனோநிலை ஒருநிலை பற்றும் அதிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து இவன் கிரகிச்சிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அவனுடைய உடலும் மனதும் மாறிடும் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஒரு கறிவெற்ற இடம் இருக்குது அந்த இடத்துல உட்காந்து அந்த கொலை அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல உட்காந்து நீங்க இந்த இடத்துல உட்காடுறீங்கன்னா அந்த உயிரினுடைய அந்த ஒரு துடி துடிப்பு அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ரண வேதனை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கபலீகரமான ஒரு தன்மை உங்கள் நேரம் பாதிக்கும் உங்களுடைய மனோநிலை ஒரு நிலை படவே படாது அப்போது இருக்கக்கூடிய அந்த சூழல் அந்த தியானம் செய்யக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து உள்வாங்கிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அடையக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி தீர்த்த தலங்கள் போகும்பொழுது பாய்மரத்தை விரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் போதும் நீங்கள் எந்த ஜன்னலையும் கதவையும் போட்டணும்னு அவசியம் கிடையாது நீட்டாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கதவை திறக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வழி ஒரு மந்திரம் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும் நீட்டாக பேசாமல் அமைதியாக உட்காந்திங்கன்னா போதும் அந்த காற்று உங்களை தானா அடிச்சு கூட்டிகிட்டு போகும் ஒரு சிறைச்சாலையில் கூட உட்காந்து உங்களால் தியானம் செய்ய முடியும் ஆனால் அந்த இடத்துல இடம் வந்து உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி வட்டம் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படிங்கிறது போடுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்போது இதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அப்போ இது எல்லாத்தையும் வந்து மையமாக வச்சு தான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள் அப்படிங்கறத குறிகாட்டி கொடுத்துட்டு போயிருந்திருக்காங்க இப்போ இந்த இடங்களினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய விழிப்புணர்வு நம்முடைய சிந்தனை நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் இதை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்குண்டான உண்டான ஒரு இடம் தான் இன்னைக்கு அதெல்லாம் கோயில்களாக மாற்றப்பட்டுருச்சு ஆனா சமணர்கள் சீக்கியர்களாகட்டும் அதற்கப்பறம் இஸ்லாமியர்களாகட்டும் அதற்கப்பறம் பிற மதங்களில் இருக்கக்கக்கூடிய இவர்கள் எல்லாமே பார்த்தோம்னா முகமதியர்கள் அதுக்கப்புறம் சீக்கியர்கள் புத்தர்கள் ஸோ இவங்க யாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் நம்புவதே கிடையாது எல்லாமே வந்து நம்ம ஆன்ம சக்தி தான் கடவுளுக்கு இறைவனுக்கு இல்லை இறைவன் சக்தி ரூபமானவன் ஸோ உன்னுடைய தெம்பு மூலமாக தான் உன்னை நீ வந்து இறைவனை போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை வந்து இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி இருந்தாலும் கூட அதாவது மதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அந்த மதத்தில் சொல்லக்கூடிய இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படி எல்லாத்தையும் அந்த இறைவனுக்கு உருவு இருக்குது அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க எதிர்த்தவர்களும் கூட புனித தலங்கள் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்காங்க காரணம் என்ன அந்த இடங்களில் ஏதோ ஒரு சக்தி மையம் அப்படிங்கிறது இருக்கு அந்த இடத்திற்குள்ள வந்து அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை நம்மளுடைய உடல்ல ஒரு மின்காந்த அலையை வந்து பரவ செய்யுது இந்த மின்காந்த அலைகள் வந்து நம்மளுடைய உடல் முழுக்க அப்படி பரவும் பொழுது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக அப்படி நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது அப்போ இறைவனுக்கு உருவில அந்த இடத்துல சாமி சிலையை வச்சு கும்பிடுன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் கூட அப்படி இருக்கக்கூடிய அந்த மதங்களும் கூட தங்களுக்கு ஒரு புனித தளம் அப்படிங்கிறது ஒன்று நிறுவியிருக்காங்க அதுல வந்து அவர்கள் ஒரு காலம் மாற்றுக்கிறது பேசினதே கிடையாது அப்போ நீ வந்து ஒரு இடத்துக்கு வந்தே அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த இறைத்தன்மையை முழுக்க முழுக்க உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதற்கு ஒரு ஞானி ஒருத்தர் காரணமாகவும் இருந்திருப்பார் அப்போ இது எல்லாமே எதற்காக கொடுக்கப்பட்டது நம்மளுடைய அணு முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்பட்டது நீ அங்கே போனேன்னா வேலை ஈஸியாக நடக்கும்ப்பா வேற ஒன்றும் இல்லை நீ அந்த இடத்துக்கு போனேன்னா வேலை ஈஸியாக நடக்கும் இப்போ இந்த இடத்துல தலம் இந்த தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஓஷன் என்ன விளக்குன்னு சொல்றேன்னா ஒரு கடலில் குதிக்க போகிறேன்னு வச்சுங்க கடலை இவ்வளோ வருஷம் ஒரு ஸ்விமிங் பூலில் குதிக்கும் போது இந்த பலகை ஒன்று இருக்க முடியாது அப்படி குதிச்சுக்கு இப்படி உள்ளே குதிப்பாங்களே அதுபோல் ஒரு பலகை கடலில் குதிக்கிறதுக்காக வச்சால் அந்த பலகை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பலகைக்கு அந்த அர்த்தத்திற்கு ஒப்பாக இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் வருதான் அப்போது மாபெரும் ஒரு கடலில் நீந்துவதற்கு உனக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பலகை இருக்கு பாருங்க அதற்குண்டான ஒரு இடம் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கடலில் பயணிக்கிறதுக்கு ஒரு ஜம்ப்பு அந்த ஜம்ப் அடித்தாலும் அந்த க கடல்ல நீ ஈஸியாக பயணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரில் சொல்கிறாங்க அவங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது அவங்களுடைய அவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோன்னா ஒரு அவதாரம்னு அவர்கள் ஒரு காலத்திலும் சொல்லுவதில்லை அவதாரம் இங்கே கீழே வருது தெய்வ அவதாரம்னு சொல்லக்கூடியது கீழே வருது அந்த சூழ்நிலையை சரி பண்ணிடும் மக்கள் வாழ்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு இடத்த காட்டிட்டு அவர் கிளம்பி போயிடும் ஆனால் அந்த தீர்த்தங்கரர் என்ன பண்ணுவாரு மக்களோட மக்களாக இருந்து அவர் சிக்கி சீரழிஞ்சு எல்லாம் சின்னப்பட்டு அவர் அவருடைய நிலை வந்து முன்னேற்றிக்கிட்டு இந்த நிலை மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா அமைப்புகளையும் ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போவார் அதனால அவதாரங்களை காட்டலும் தீர்த்தங்கரர்களுக்கே முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டது அப்போ இவர்கள் சமாதி கொண்ட இடங்கள் இன்றைக்கி கோயில்களாக கட்டப்பட்டுருச்சு வெளிப்புறமாக பார்க்கும்போது கோயில்கள் இருக்குது நம்ம போகிறோம் பூஜை பண்ணுறோம் காசு போடுறோம் பூ பணம் கொடுக்குறோம் இதெல்லாம் பண்ணிட்டு வரோம் இதனால் ஏதாவது பயன் இருக்குமானா இல்லை ஏன் அந்த தீர்த்தங்கரை என்னையா பண்ணார் அது நம்மளுக்கு தெரியணும்ல அப்போ அவர் ஒரு நிலை அடைஞ்சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் என்னமோ ஒரு காரணம் பண்ணியிருக்கணும்ல அப்போ அவர் நம்மளை வந்து அவர் வழியில் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு வழின்னு ஒரு வழிபாதையை காட்டி கொடுத்துருக்கணும்ல அந்த வழிபாதையிலேயே நம்ம போவதற்கு பயணிப்பதற்கு நமக்கு உண்டான அறிவை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் யாரும் வந்து தர மாட்டாங்க அந்த வழியிலேயே நம்ம போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தீர்த்தங்கரர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நம்மளால் மாற முடியும் சமணர்கள் இதில் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் அவர்கள் வந்து கடவுள் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது எல்லா சக்தியும் கடவுளினுடைய அருள் கடவுளினுடைய கருணை அப்படிங்கறதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது எல்லாம் உன்னுடைய திறன் அவர்கள் வந்து தீர்த்தத்தலம் தீர்த்தம் இந்த ரெண்டை மட்டும்தான் அவர்கள் நம்புவாங்க எனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நானே காரணம் இந்த ஒரு நம்பிக்கையில் வந்து அவர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அதன் வழி வாழ்ந்து சாதித்தும் காட்டியவர்கள் அவர்கள் அப்படி அந்த தீர்த்தங்கரர்கள் எல்லாமே வந்தது இவர்கள் அந்த இரண்டு வழியை பயன்படுத்திக்கிறாங்க என்ன ஒன்று தன்னா தன்னுடைய முயற்சியால் தான் முன்னேறது அப்படின்னு சொன்னால் இந்த படகை வந்து இது இந்த சுக்கான் வச்சு இப்படி நகத்துறது மாதிரி ஓர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா அது வச்சு சுக்கான் தானே அது பேர் நானும் சுக்கானே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி நகத்துறது அப்போது தானே தமம் இருந்து தான் இருக்கக்கூடிய இடத்துலேயே இருந்து தமம் இருந்து தன்னுடைய முன்னேற்றத்தை தடையது இன்னொரு வழி என்ன பாய்மரத்தை தொடர்ந்து அந்த காற்று அடிக்கிற திசை வழி அது பாட்டுக்கு ஓட விட்டுறது அப்போ இந்த ரெண்டில் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் சமணர்கள் இந்த வழி ரெண்டு வழியில் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்குவாங்க நம்மளும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி ஆன்மீக காற்று தானாக நம்மளை அடித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆன்மீக காற்று அப்படிங்கிறது இன்னும் இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்கும்பொழுது அவசியம் இருக்குது அடே அதுக்கு தானே முக்கிய முக்கியவெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுதான் அந்த தீர்த்தத்தலம் நீ போய் அந்த பயணிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு வித்தை நீ தெரிஞ்சுக்கணும் அது அந்தந்த தளத்திற்குன்னு ஒரு தன்மை இருக்கும் அந்த தீர்த்தங்கர் ஒரு ஒரு தன்மையின்படி அவர் வாழ்ந்திருப்பார் ஒரு வழிபாதையை காட்டி கொடுத்துருப்பார் அந்த வழியும் அந்த வழிபாதையும் தெரிஞ்சு அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும் இது சமணர்களினுடைய வழி இப்போ சிவாலயங்கள் உண்டு திருமால ஆலயங்கள் உண்டு முருகாலயங்கள் உண்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள் இருக்குது தேசங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ சிவபெருமானுக்கு இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல மறந்துவிட்டேன் ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா முருகனுக்கு அறுவடை விடப்போ இந்த ஒரு ஒரு இடங்கள் ஏன் அந்த இடத்துல நிறுவப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு சக்தி மயம் இருக்கா அப்போ அந்த இடத்துக்கு போய் அது ஏன் நிறுவப்பட்டதுன்னு உனக்கு தெரியணும் முதல்ல அந்த ஹிஸ்ட்ரி தெரியணும் இந்த இடத்துல தெரிஞ்சு அதன் வழியில் நம்ம பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த சக்தியை நம்மால் உணர முடியும் இது என்னங்க கட்டுக்காத மாதிரி இருக்குது இது அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை இன்றைக்கி நிறைய அந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ் புதையல் வேட்டைக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுனுடைய ஜார் மன்னர் அவருடைய புதையல் வந்து அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்களா அந்த ட்ரெஷர் மேப் வச்சுட்டு இது ரொம்ப அண்மையில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் நடந்தது ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக தெரியாது எங்கேயோ இருக்க மாதிரிக்காயில் மேப் இருக்கான மேப்பை டீசைஃபர் டீ கோட் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியல அதே போல் குவாலியர் அந்த இடத்தினுடைய அரசரனுடைய அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த குவாலியரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வரைபடத்தை வச்சு இன்னும் தேடக்கூடிய ஆட்கள் உண்டு ஸோ வரைபடம் கையில் இருக்குது ஆனால் அது என்கோட் பண்ணி வச்சுருக்காங்க மறை சங்கீத மொழிகள்னால வச்சுருக்காங்க உனக்கு அது டீசைஃபர் பண்ண தெரியல சங்கீத மொழிகளை உடைக்கிறதுக்கு உனக்கு தெரியல அதனால சுற்றிக்கிட்டே இருக்கான் இதே போல தான் தீர்த்த தளங்களும் தீர்த்தங்கர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு உண்டான சமாதி அந்த கோயில் அந்த இடத்துல இருக்கும் நீ அங்கே போய் இப்படி 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 இப்படின்ட்டு வருவேன் பூ பழம் கொடுத்துட்டு வருவோம் உனக்கு ஒன்றும் தெரியாது மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னால் விஷயம் அங்கே இல்லை அதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வேறு எங்கேயோ இருக்குது அந்த இடத்த உனக்கு தெரியணும் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளோட இதில் வந்து ஷம்பாலான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கல்விக்கு வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பெரும் தவசிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் சொல்லி சோ ஆக்சுவலாக ஒரு இடம் இல்லை நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் யாரும் அது கவனிச்சதா இல்லை ஸோ ஓஷோ இன்னொரு இடத்த சொல்ற பாருங்க இஸ்லாமியர்கள் அரேபியால பாத்தீங்கன்னா அல் குஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த இடம் பார்த்தோம்னா சூஃபி ஞானியர்கள்னால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமா அந்த ஞான நிலையில இருக்கும்பொழுது சூஃபி ஞானிகளுக்கு மட்டும்தான் அந்த குஃபா எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா சோ கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமாக மேற்கத்தியர்கள் ஐரோப்பியர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அல்குஃபாவை வந்து தேடுறதுக்கு போறாங்க ஒரு சிலர் போனவங்க திருப்பி வரவே இல்லை திருப்பி வந்தவர்கள் அப்படி ஒரு இடமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரைபடம் இருக்குது ஆனால் வரைபடத்தை பயன்படுத்த தெரியல சூஃபி ஞானிகள் மட்டும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்போ சூஃபி ஞானி என்ன பண்ணினார்னு நமக்கு தெரியணும் இதே போல் தான் அந்த கோயில்களுக்கு போகிறதும் சாமி அங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீ சாமி இருக்கக்கூடிய இடத்த போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் இல்லை இது இது பர்பஸ்ஃபுல்லாக நடந்தது ஏன்னா அந்த சக்திகளை ஒருத்தன் தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இது இந்த என்கோட் பண்ண தெரியும் இந்த கோயிலுடைய அமைப்பு இப்படி இருக்கு சாமியினுடைய அமைப்பு இப்படி இருக்குது அப்போ விசித்திரமாக ஏதோ ஒரு இடம் இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது அங்கே யாருமே ஃபோக்கஸே பண்ணுறதில்லை அங்கே யாருமே போறது இல்லையா கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லையா அந்த இடம் என்ன இது தெரியணும் அப்போது ஒரு குத்தி ஒரு ஒரு சமாதிக்கு போகிறோமோ இல்லை ஒரு பெரிய கோயிலுக்கு போறோமோ நேராக போய் சாமியை வந்து கும்பிட்டு உண்டு விட்டு விட்டு போட்டு முதல்ல சுற்றி பார்க்கணும் இந்த இடங்கள் ஏன் இப்படி இருக்குது இந்த அமைப்பு இப்படி இருக்குது அந்த இடத்திற்கு போகும்போது நம்ம அமைதியை இருந்து உணர்ந்து பார்க்கணும் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் அங்கே தான் முக்கியம் நீங்கள் அங்கே உட்காந்து தான் வந்து உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறத பண்ணணும் உங்களுக்கு ஒரு கத்துற சத்தம் கேட்டதுனா அந்த ஓட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க கரும்பிடிச்சவனுங்க அதனால் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த தீர்த்த தலங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துனாங்க நம்மளும் பயன்படுத்த வேண்டும் ஸோ இதுதான் உண்டான பதிவு கரெக்டாக முடிக்கிற நேரத்தில்லாம் வந்தாங்க கிடைக்கிறானுங்க ஸோ கோயில்களுக்கு போகிறது அப்படிங்கிறதும் கோயில்களுக்கு போய் எந்த இடத்துல நம்ம வழி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அதில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களை திறந்த பண்ணி நன்றி Yeah! So,